ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மரம் வெட்டுதல், அரிசி ஆலை, வீட்டு பணியாளர்கள், விவசாயம் போன்ற பணிகளில் இருந்து 77 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடந்த கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கலெக்டர் வளர்மதி கூறியதாவது, மீட்கப்பட்ட நபர்களில் 27 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர்களுக்கு உடனடியாக மறுவாழ்வு நிவாரணத் தொகை, குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா, சாதி சான்றிதழ், மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக அவர்களுக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்ட அட்டைகள் வழங்க வேண்டும். அவர்களின் குழந்தைகளை அங்கன்வாடி மற்றும் தொடக்க பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று தற்போதைய பொருளாதார நிலையை ஆய்வு செய்து தொழில் பயிற்சி மற்றும் கடனுதவி தேவைகள் குறித்த அறிக்கையினை வருகிற 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலம் மாவட்டத்தில் 18 வயதிற்குள் குழந்தைகள் யாராவது வேலையில் உள்ளார்களா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து தொழிலாளர் உதவி ஆணையர் வரும் 10 தேதி என்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் வரதராஜன் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர் சாந்தி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.